காலை உணவு வந்து மதிய உணவு காலை உணவு எல்லாமே நான் தேர்தலுக்குன்னு சொல்லலை. ஆனால் ஒரே ஒரு கருத்து எனக்கு இருக்கு. இன்னைக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் இந்தியா முழுவதும் விடியலை தர காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஆனால் காவிரி நீரை பெற்றுத்தர முடியவில்லை என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். அங்கேயும் இவங்க கூட்டணி ஆட்சி தான், இங்கேயும் இவங்க கூட்டணி ஆட்சி தான். ஆக ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்திற்கு கூட ஒரு கூட்டணியோடு சேர்ந்து ஒரு பலனை ஒரு மாநிலத்திற்கு பெற்றுத்தர முடியவில்லை என்றால் எதை சாதிக்கப் போகிறார்கள் என்று நான் கேட்கிறேன். அங்கே உள்ள முதலமைச்சர்கிட்ட உங்கள்கிட்ட பேச முடியாதா? ஆக நீங்கள் இங்கே இருந்து தான் நாங்கள் சொன்ன கொள்கையால் தான் அவங்க அங்கே போய் வெற்றி பெற்றாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த ஒரு கடிதம் கூட உங்களுக்கு கர்நாடக முதலமைச்சரோடு ஒரு தொடர்பு கொள்ள முடியவில்லை, ஒரு விடியலை டெல்டா விவசாயிகளுக்கு தர முடியவில்லை அப்படின்னா என்ன விடியல்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி இன்னைக்கு மகாராஷ்டிரா போகிறாங்க, மகாராஷ்டிராவில் போய் எப்படி போவாங்க? ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு பனியன் போட்டு போகிறாங்களா? ஆக இது எல்லாமே ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நாம் எது எது நடக்கிறதோ அவையெல்லாம் தொலைநோக்கு பார்வையோடு நாம் சிந்திக்க வேண்டும். எல்லாவற்றோட தமிழக அரசு மாணவர்களோடு விளையாடி கொண்டிருக்கிறது என்பது எனது கருத்து. அவர்கள் இங்கே எதிர்காலத்தோடு விளையாடுகிறார்கள். அது நீட்டாக இருக்கட்டும், யூஜிசி சேர்மன் என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் இங்கே புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் பின்பற்றாமல் நீங்கள் மாணவர்கள் புத்திசாலிகளாக திறமையாளர்களாக வெளிவருவதை நீங்கள் விரும்பவில்லையா என்று கேட்டிருக்கிறார். இதில் என்ன உங்களுக்கு கஷ்டம் நான் கேட்குறேன். ஆக பல லட்சம் பேரிடம் இருந்து கருத்துக்களை வாங்கி இந்த புதிய கல்விக் கொள்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் எல்லாவற்றிலுமே அரசியலை பார்த்து நல்லதை கூட எடுத்துக்கொள்ள கூடாது என்ற ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் இருப்பது மிக மிகவும் கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பது எனது கருத்து. இல்லை, மருத்துவ கல்வி வந்து எப்போவுமே வியாபாரமாக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் நீட்டே வந்தது. நீட் வந்து ஏன்னா நான் தனியார் மருத்துவக் கல்லூரியிலையும் பணியாற்றியிருக்கேன், அரசாங்க மருத்துவக் கல்லூரியிலையும் நான் வந்து படிச்சிருக்கேன். அதனால தான் நான் மறுபடியும் என்னை போன்றவர்களெல்லாம் நீட்டை மிகவும் ஆராதிப்பதற்கு காரணம் இந்த மருத்துவ கல்வி வியாபாரமயமாக்குவதை தடுத்திருக்கிறது என்பது தான். அதில் கொஞ்சம் வந்து இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சில சீட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் கூட முற்றிலுமாக வியாபாரமயமாக்குவது தடுக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல ஒருத்தர் மருத்துவமனை வச்சிருப்பாரு, மருத்துவமனை வச்சுட்டு தனது குழந்தையை சேர்க்கணும்னு நினைப்பாரு. அவங்க அப்போ தான் ஜஸ்ட் பாஸ் வாங்கியிருப்பாங்க, ஒன்று அவங்க அதாவது கரெக்டான மார்க் வாங்கியிருப்பாங்க, அவங்கள சேர்த்துருவாங்க. நான் அவங்க படிக்க அவ்வளோ சிரமப்பட்டாங்க நான் பார்த்தேன். ஏன்னா நான் ஒரு மருத்துவக் கல்லூரியில் உதவி பேராசிரியராகவும் பணியாற்றினேன். அதனால தான் என்னை போன்றவர்கள் தீவிரமாக இதை ஆதரித்து நீட்டை ஆதரித்து கொண்டிருக்கும் பொழுது மருத்துவக் கல்வியை பற்றி எதுவும் தெரியாது, மருத்துவத்துறையை பற்றி எதுவும் தெரியாது. இன்றைக்கி கவர்னரை வந்து நீங்கள் வந்து ரிசைன் பண்ணிட்டு போய் ஒரு போட்டி போட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் எங்ககிட்ட பேசுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ எங்களை போன்றவர்கள் மருத்துவ கல்வியை பற்றி முதல்ல தெரிந்து கொண்டு நீட்டை பற்றி பேசுங்கன்னு சொல்ல எவ்வளோ நேரம் ஆகும்? நாங்கள்லாம் மருத்துவ கல்லூரியை பற்றி தெரிந்து மருத்துவத்தை பற்றி தெரிந்து அதனால் அதை பற்றி பேசி கொண்டு இருக்கிறோம். அதனால் எல்லாவற்றையுமே ஒரு அரசியலாக்கி எல்லாவற்றையும் மாணவர்களின் எதிர்காலத்தோடு விளையாடாதீர்கள் என்பது எனது மிக தாழ்மையான கருத்து. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.